السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اما بعد، தினமும் ஒரு ஹதீஸ் என்ற தொடரிலே நாம் இன்று சஹீஹ் புகாரியிலிருந்து பார்க்க இருக்கின்ற ஹதீஸ் அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு قال قال يا رسول الله اي اسلام افضل اي اسلام افضل قال من سلم المسلمون من لسان غيره. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சஹாபாக்கள் இப்படி கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், யார் சிறந்த முஸ்லீம் என்று கேட்கின்றார்கள். சிறந்த முஸ்லீம்கள் யார் என்று கேட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுகின்றார்கள், மன் சலிம, எவர் ஒருவர் நிம்மதி அளிக்கின்றாரோ, அல் முஸ்லிமூன, பிற முஸ்லீம்களுக்கு எவர் ஒருவர் நிம்மதி அளிக்கின்றாரோ, மில்லிசானி வயது, தன்னுடைய நாவை கொண்டோ தன்னுடைய கரத்தை கொண்டோ எவர் ஒருவர் பிற முஸ்லீம்களுக்கு நிம்மதி அளிக்கின்றாரோ அவர் சிறந்த முஸ்லீம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் பிற முஸ்லீம்களிடத்துல தன்னுடைய நாவை கொண்டோ நம்முடைய நாவை கொண்டோ நம்முடைய கரங்களை கொண்டோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடாது. பிற முஸ்லீம்களிடத்தில் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய வாழ்விலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி அமல் செய்து அதன்படி வாழ்ந்து நல்ல ஒரு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மறையக்கூடிய நல்ல நசீபினை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தது புரிவதோடு மட்டுமில்லாமல் மறுமையிலே நாளைக்கு அந்த அவல நிலையில நிற்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் வாழ்ந்ததின் காரணத்தினால் நமக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சிபாரிசை பெற்று தந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சூரத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவான. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.